தொழுகை இல்லை. ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு ரக்அத்திலும் ஓத வேண்டும். இது ஒரு ஃபர்லான துஆ, துஆக்களிலே கட்டாய கடமையான துஆ. துஆவை ஓதுகிறோம், அதனுடைய பொருளை சிந்திக்காமல் அந்த துஆவிலே நாம் கேட்கக்கூடியதை தேடாமல், இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. யாரெல்லாம் எனக்கு ரிஸ்க்ல பரக்கத்தை கொடு பரக்கத்தை கொடு பரக்கத்தை கொடுன்னு துஆ செஞ்சுட்டு யாருமே உங்கள கடைக்கு போகாமல் இருக்கிறது இல்லை, வியாபாரத்துக்கு போகாமல் இருக்கிறது இல்லை, தொழில்துறைக்கு போகாமல் இருக்கிறது இல்லை. நான் துவா மட்டும் செஞ்சுட்டு வீட்டில் இருந்து விடுகிறேன் என்று யாராவது இங்கே சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேங்க, முடியாது இல்லையா? துவா செய்ய சொன்ன அல்லாஹு தஆலா, அந்த துவாவிலே நீ கேட்டதை அடைவதற்காக முயற்சி செய், தேடு, உன் உழைப்பை கொடு என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். ஆனா இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமில் மட்டும் துவாவை கேட்போம், சிந்திக்க மாட்டோம். துவாவை கேட்போம், அதனுடைய பொருள் என்ன என்று நாம் உணர மாட்டோம். அந்த ஹிதாயத்து எனக்கு கிடைத்ததா? அடியானே, கேட்க வேண்டிய இடத்தில், கேட்க வேண்டிய நேரத்தில், கேட்க வேண்டியதிலேயே மிக முக்கியமானதை என்னிடத்தில் கேள். இந்த விருப்பத்தை அல்லாஹு தஆலா அடியார்களுக்கே விட்டிருந்தால் அவரவர் அவரவர்களுடைய அன்றைய அற்ப தேவைகளை கேட்டு அந்த நேரத்தை வீணாக்கி இருப்பார்கள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அந்த துஆ கேட்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த இடத்தில், அந்த விஷயத்தை அவனே நமக்கு கற்றுக் கொடுத்து கடமையாக்கினான். அடியார்களே, நீங்கள் கெஞ்ச வேண்டியது, நீங்கள் எனக்கு முன்னால் கதற வேண்டியது, எனக்கு முன்னால் பணிந்து மனமுருகி நீங்கள் மன்றாட வேண்டியது இந்த ஹிதாயத்துக்காகத்தான். வீடு, வசதி, காரு, பங்களா, நாட்டிலே ஆட்சி அதிகாரம், இதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடக்கூடிய அற்ப தேவைகள். அன்பானவர்களே, ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது, இது ஒரு மனிதனை இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு போய் கொண்டு சேர்க்கக்கூடிய பாதை. இதைத்தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தானே, இது கியாமத் நாள் வரைக்கும் முஸ்லிம்கள் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த துஆவுடைய பொருளை உணர வேண்டும், இந்த துஆவுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டதா என்று மறுபரிசீலனை செய்து கொண்டே